நீங்க கலரா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. நீங்கன்னா நான் என்ன சேர்த்தேன்னு சொல்றேன், நான் கலரா இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன், ஃபீல் பண்றேன், ஆனா கண்ணாடியை போய் பார்த்தா கருப்பா தெரியுறேன். எது உண்மை? நான் நினைக்கிறது உண்மையா, கண்ணாடியில் இருக்கிறது உண்மையா சொல்லுங்க. அப்படித்தான் நீங்க பாவின்னு நினைக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்க, ஆனா கண்ணாடியை திறந்து பார்த்தா அது நீதிமான்னு சொல்லுங்க. மழை மேகமாக இருந்தனால டைம் போகிறதே தெரியல. 2 மணிக்கு பார்த்துட்டு சொன்னேன், 10 மணி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னேன். கர்த்தர் சொன்னார், ஆமாம் 10 மணி மாதிரியே தான் இருக்குது, ஆனால் 2 மணி தான் என்னார். போகும்போது சொன்னார், அப்படித்தான் பாவி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஆனால் நீ நீதிமன்றம் தானே. புரிஞ்சுக்க மாட்டா இல்லையா சொல்லு. 10 மணி மாதிரியே உனக்கு இருக்கிறனால 10 மணி இல்லை, உன் ஃபீலிங் 10 மணி மாதிரின்னு சொல்லுது, ஆனால் உண்மை 2 மணி. அப்படித்தான் உன் ஃபீலு பாவி மாதிரி இருந்தாலும் சத்தியம் சொல்லுது நீதிமான். கையை நல்லா தட்டு. நீ என்ன ஃபீல் பண்றன்றது முக்கியம் இல்லை. உங்களுக்கு 10 மணி மாதிரி தெரியன்றதுக்காக 10 மணி ஆயிருமா? உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, சத்தியம்னு ஒன்று இருக்குல்ல, அது 2 மணி தான். அப்படித்தான் உங்களுக்கு வியாதி இருக்க மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மை என்னன்னா அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். சத்தியம் என்னன்னா அவர் தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். நீங்க பாமி மாதிரி ஃபீல் பண்ணலாம், அதுக்காக அது உண்மை அல்ல. 10 மணிக்கு ஃபீல் பண்ண 10 மணி ஆயிருமா? அது 2 மணி தான். அப்படித்தான் நீ பாவின் ஃபீல் பண்ணாலும் பைபிள் சொல்றது, அவர் ரத்தத்தினால் நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுதான் உண்மை. ஆமா, நீங்க கலரா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க, எப்படி நல்ல நிறமா இருக்கிறதா நீங்கன்னா நான் என்ன சேர்த்தேன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்குள்ள கலர்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடிக்கடி நான் சொல்லும் பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். நான் கலரா இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன், ஃபீல் பண்றேன், ஆனா கண்ணாடியை போய் பார்த்தா கருப்பா தெரியுறேன். எது உண்மை? நான் நினைக்கிறது உண்மையா, கண்ணாடியில் இருக்கிறது உண்மையா சொல்லுங்க. அப்படித்தான் நீங்க பாவின்னு நினைக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்க, ஆனா கண்ணாடியை திறந்து பார்த்தா அது நீதிமான்னு சொல்லுங்க. அழுக்கையும் ஊத்தையும் அழிக்கக்கூடிய கழுவக்கூடிய ஒரு ஊற்று அந்நாட்களில் உண்டாகி இருக்கும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களை கழுவுறதுக்கு தண்ணி கொண்டு வரலையா, உங்களுக்குள்ளே ஒரு ஊற்றே வச்சுட்டாராம். ஐயத்துக்கு ஆமே. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத், யூ ஷுட் ஃபாலோ த ட்ரூத், நாட் யுவர் ஃபீலிங்ஸ். உன் உணர்வுகளை பின்பற்றுவதற்கு நீ அழைக்கப்படவில்லை, சத்தியத்தை பின்பற்றும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்.